ஆஃபர் வாங்கிக்கிறேன் 3 MP MNC ல வந்து அப்டேட் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் சொல்லுங்க, உங்களோட நேம், காலேஜ், உங்களோட பேக்ரவுண்ட் நீங்க சொல்லுங்க. என்னுடைய நேம் வந்து கஜலட்சுமி. நான் வந்து 2023 கிடைச்சு, நான் வந்து ஆதி வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கலர்களை படித்தேன். படிச்சுட்டு ஒரு நாலேஜ் இல்லாமல் எப்படி நான் படிக்கிறது அப்படிங்கிற நாலேஜ் இல்லாமல் வந்து நான் இவங்க வந்து மெசஞ்சர் காலேஜ்லேருந்து நெட்டை செக் பண்ணி வந்தேன். நெட்டை செக் பண்ணி அவங்கள வந்து சஜஸ்ட் பண்ணேன், உங்கள்கிட்ட கேட்டேன் ஐடியாலாம் கேட்டேன் எப்படி எப்படி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. எந்த மைண்டில் வந்து ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்னா இருந்துச்சு. நீங்கள் ஃபுல் ஸ்டாக் படிக்கணும்னு சொன்னோடனே சரி ஃபுல் ஸ்டாக் எப்படிலாம் படிக்கலாம் எப்படிலாம் படிக்கலாம்னு வந்து கைட் பண்ணீங்க. கைட் பண்ணிட்டு சரி அவங்க பைத்தான் இருந்துச்சு, அதனால் அவங்கள்ட்ட வந்து நான் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் எழுதணும் பார்க்கணும்னு கேட்டேன். இது கேட்டவுடனே நீங்கள் நான் கொஞ்சம் பட்ஜெட் ஏறிச்சு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நான் படிச்சிருந்தேன். படிச்சுட்டு நான் வந்து ஃப்ரெண்டில் வந்து HTML CSS JavaScript முடித்த உடனே நீங்கள் வந்து இன்டர்வியூ அலர்ட் பண்ணிக்கிட்டீங்க. அலோகேட் பண்ண உடனே நான் வந்து அவரை அங்கே போய் வந்து நான் சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே கற்றுருந்து இங்கே இந்த குழுற டாஸ்க் தான் மோஸ்ட்லி அங்கே அப்படிலாம் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் ரோல் ப்ரோ, அந்த டெக்னிக்கல் ரவுண்டு முடிச்சா தான் நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் இருந்துச்சு ப்ரோ. கம்யூனிகேஷனுக்கு தான் டெக் இருந்துச்சு. அது ஒவ்வொரு ரவுண்டாக ஃபினிஷ் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு சின்ன சின்ன டாஸ்க் மாரி கொடுத்தாங்க. அந்த டாஸ்க் முடித்தவங்க தான் ஓகே நீங்கள் சொல்லிட்டாங்களா. டாஸ்க் வந்து அவங்களோட வெப்சைட் இருந்துச்சு. அவங்க வெப்சைட் வந்து நீங்கள் வந்து டிட்டோவாக ரீக்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஐடியா இல்லை, அதுக்கடுத்தது எங்கள் இன்ஸ்டியூட் சார் கிடையாது, அவர் வந்து சொன்னார் நீ வெரி பண்ணுறா ஒரு கைட் தான் பண்ணுறோம். நானே எல்லாம் ட்ரை பண்ணி ஒரு வெப்சைட் மாதிரி டிட்டோவாக பண்ணி கொடுத்தோம்னு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எம்பி வந்து கால் பண்ணார், நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணின்னு சொல்லிட்டு இல்லை கால. படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நீங்கள் ஆஃபர் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் உங்களோட ஃபீட்பேக் மட்டும் கொடுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, என்ன பண்ணலான்னு சொன்னால் அவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. என்னோட ஃபீட்பேக் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ் எடுக்கிறீங்களா அந்த கோர்ஸ் முடித்த உடனே நான் இதுமாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் வந்து கேட்டு எனக்கு இன்டர்வியூ அலகேட் பண்ணிக்கொடுங்க. ரிசியூம்லாம் எப்படி பில் பண்ணுறது அதுமாரி இன்டர்வியூ பில் பண்ணிட்டு இவர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா இவர் வந்து எப்படி எப்படி டிப்ஸ்லாம் சொல்லுவார், இவர் ரிசியூம் வந்து எப்படி பில் பண்ணலாம். அந்த ரிசியூம் தான் ஃபஸ்ட்டு மெயின். ரிசியூம் இருக்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து கம்பெனியில் வந்து ரிசியூம் பண்ணிங்கன்னா நான் ஸ்கில்ஸ் படிக்கணும், அந்த ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் வந்து இவங்க இந்தமாரி ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே இன்டேட்டாக வாங்க. வந்தீங்க அப்படின்னா நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணார், கம்ப்ளீட் பண்ண உடனே வந்தார். வந்த உடனே எப்படி ரெசியூம் ரெடி பண்ணுங்கிற கைடன்ஸ் கொடுத்தேன். ரெசியூம் ரெடி பண்ணாங்க, சின்ன ஐடியா கொடுத்தேன். இன்டர்வியூ ஃபஸ்ட் இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணால் ஃபஸ்ட் இன்டர்வியூவில் ஆஃபர் வாங்கிட்டாங்க 3 LPs. ஸோ யாருனாலுமே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இன்டேட்டாக வாங்க, ப்ராப்பராக ரெசியூம் ரெடி பண்ணோம்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா ஆஃபர் வாங்கி. சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணீங்க, 3 LPs ஆஃபர் வாங்கிட்டீங்க. வாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க. ஆ ஓகே வந்தீங்கன்னா வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆ ஓகே வீக்கெண்ட்ல வாங்க. ஆ ஓகே ஓகே தேங்க்யூ.